ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதலில் 30 அதிகமானோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தான் பல பகுதிகளில் நார்வேஸ் என்று அழைக்கப்படும் பாரசீக புத்தாண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புத்தாண்டையொட்டி பாலக் நகரில் நடைபெற்ற விழாவில் அதிபர் அஷ்ரப் கானி பங்கேற்று உரையாற்றினார். இதற்கிடையில் தலைநகர் காபூலின் மேற்கு பகுதியில் உள்ள மசூதி அருகே பயங்கரவாதிகள் ராக்கெட்டுகள் மற்றும் கையெறி குண்டுகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். இதனால் வீதியடைந்த பொதுமக்கள் நாலாபுரமும் சிதறி ஓடினர். இந்த தாக்குதலில் 30 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு எந்த பயங்கரவாத இயக்கமும் பொறுப்பேற்கவில்லை. தாக்குதலில் படுகாயமடைந்த 25 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களில் சிறுநீரக நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. Thank you.